ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம பியூட்டி டிப்ஸ் பத்தி தான் பேச போறோம். முக்கியமான விஷயம் பிம்பிள். இந்த பிம்பிள் வந்து நம்மளுக்கு நிறைய ரீசன்னால வருது. ஹார்மோன் இம்பாலன்ஸ்னால வருது, ஸ்ட்ரெஸ்னால வருது, ஏன் ஈவன் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பீரியட்ஸ்னால கூட இந்த பிம்பிள்ஸ் வருது. ஓகே, நிறைய காரணத்தினால பிம்பிள்ஸ் வரலாம். பட் இந்த பிம்பிள எப்படி வந்து நம்ம சப்ரஸ் பண்ண போறோம், எப்படி கிளீன் பண்ண போறோம்ன்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா? இதுல 3 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. நான் ஸ்டெப் பை ஸ்டெப் நல்லா சொல்றேன், கவனமா பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. இந்த ப்ராசஸ நான் 3 ஸ்டெப்ஸா பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லிடுறேன். ஐஸ் கியூப்ஸ் நல்லா எடுத்துக்கோங்க. நல்ல சாஃப்டான காட்டன் கிளாத் இல்லனா ஒரு சாஃப்டான டவல். ஐஸ் கியூப்ஸ் இருக்கலையா, 1 or 2, 1 இஸ் எனஃப். இது நல்லா வந்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணி உங்களோட பிம்பிள் எங்க இருக்கோ அந்த இடத்துல பிரஸ் பண்ணி எடுங்க. சோ நம்ம பிரஸ் பண்ணி எடுக்கும்போது ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்னு வந்து என்ன அப்படினா, அந்த பிம்பிள் மூலமா உங்களுக்கு வர பெயின் இருக்கு இல்லையா, அந்த பெயின்ல இருந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். அதே மாதிரி இந்த பரு வந்து சப்ரஸ் பண்ண, இந்த பிம்பிள நல்லா சப்ரஸ் பண்றதுக்கு இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது மாதிரி நல்லா ஒரு 15 to 20 minutes இது இந்த ஐஸ் கரையிற வரைக்கும் நல்லா பண்ணுங்க. அப்படி கரைஞ்சா இந்த 20 minutes டைம் இன்னும் முடியலன்னா கூட இன்னொரு ஐஸ் கியூப்ஸ் போட்டு நல்லா சப்ரஸ் பண்ணுங்க. நல்லா ஒரு பெயின் ரிலீஃபா உங்களுக்கு நல்லா ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும். சோ நல்லா வந்து 20 மினிட்ஸ் கிட்ட சப்ரஸ் பண்ணியாச்சு. அந்த பெயினும் இப்ப எனக்கு நல்லா ரிலீஃப் ஆயிருக்கு, உங்களுக்கு தெரியுது இல்லையா. இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணனும் நான் சொல்றேன். இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் டீ ட்ரீ ஆயில், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டீ ட்ரீ ஆயில். அதை எடுத்து எங்க பிம்பிள் இருக்கோ அந்த இடத்துல நான் பிளேஸ் பண்ண போறேன். இப்போ இந்த டீ ட்ரீ ஆயில் நான் எடுத்துருக்கேன். எடுத்துட்டு என் பிம்பிள் எங்க இருக்கோ அந்த இடத்துல நான் அப்ளை பண்றேன். 20 மினிட்ஸ் இந்த பிம்பிள் இருக்கிற ஏரியால அது இருக்கட்டும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, வெட் வைப்ஸோ இல்ல வந்து சாஃப்டான காட்டன் வெச்சோ நீங்க என்ன பண்ணிடலாம், அதை வைப் ஆஃப் பண்ணிடலாம். முக்கியமான விஷயம் பிம்பிள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, பிம்பிள நீங்க இப்படி எல்லாம் போக் பண்ண கூடாது. இந்த மாதிரி போக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதுல இருந்து வர அந்த இன்ஃபெக்ஷன் அந்த லிக்விட் எல்லாம் உங்க இதுல பரவி நிறைய பிம்பிள்ஸ் வரதுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ எப்போதுமே வந்து உங்க பிம்பிள நீங்க ரொம்ப போக் பண்ணாதீங்க. ஓகே, இது ஒரு 20 மினிட்ஸ் ஆகட்டும். 20 மினிட்ஸ் க்கு அப்புறம் நான் தேர்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து யூ ஹேவ் டு கீப் ஐஸ் கியூப்ஸ் டு ரிலீவ் தி பெயின் அண்ட் சப்ரஸ் இட். தென் வந்து அந்த ட்ரீ டீ ஆயில் வந்து இது வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து உங்க ஏஜ்னை வந்து கிளீன் பண்றதுக்கு தான், உங்க பிம்பிள்ஸ் வந்து இது ரிமூவ் பண்ணும். ஓகே, தென் தேர்ட் ஸ்டெப் என்னன்றது நான் சொல்றேன். சோ ஓகே, வெயிட் ஃபார் 20 மினிட்ஸ் அண்ட் தென் வைப் ஆஃப். சோ இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நான் வைப் ஆஃப் பண்றேன். இப்போ தேர்ட் ஸ்டெப் என்னன்றத பார்க்கலாம். தேர்ட் ஸ்டெப் வந்து எப்படின்னா, இட்ஸ் லைக் அ பேக் தான். சோ நான் வந்து ஆலிவேரா ஜெல், இது வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பஞ்சாராஸ் பிராண்ட் யூஸ் பண்றேன். நீங்க வீட்டுல வந்து கத்தாழை செடி வச்சிருந்தீங்கன்னா அந்த ஆலிவேரால இருந்து நேச்சுரலான நீங்க எசன்ஸ் கூட எடுத்துக்கலாம். சோ அப்படி எடுத்துக்கிட்ட என்ன பண்ணணும்னா, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மின்ட் லீஃப் இருக்கு இல்லையா, அந்த மின்ட் லீஃப்ல இருந்து நல்லா எசன்ஸ் எடுத்துக்கணும். இல்ல மிக்சியில அரைச்சு கூட எடுத்துக்கலாம். நீங்க கையால வந்து நல்லா நசுக்கி விட்டு கூட எசன்ஸ் எடுத்து இந்த ஆலிவேரா ஜெல்லோட நீங்க மிக்ஸ் பண்ணணும். நல்லா வாஷ் பண்ணிடுங்க மின்ட் லீவ்ஸ். இந்த மாதிரி நல்லா வந்து நசுக்கி விட்டு ஸ்க்வீஸ் பண்ணீங்கன்னா இதுல இருந்து சாறு வரும் அந்த இதுக்கெல்லாம். இல்ல உங்களுக்கு வந்து மிக்சி கையில பழக்கம் இல்லாதவங்க மிக்சியில அடிச்சு கூட அந்த சாறை நீங்க எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்க, அந்த சாறை எடுத்துட்டு நல்லா அந்த ஆலிவேரா ஜெல்லோட மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்படி மிக்ஸ் பண்ணிட்டு அந்த மின்ட் லீஃபை வச்சே, 1 or 2 லீவ்ஸ் என் கையில் இப்போ இருக்கு, அதை வச்சே எந்த இடத்துல பிம்பிள் இருக்கோ அந்த இடத்துல நான் இதை அப்படியே அப்ளை பண்ணுறேன். மிச்சம் இருக்கிற ஆலிவேரா ஜெல்ல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. எங்கெல்லாம் இருக்கோ அப்படி ஒரு இடத்துல தான் இருக்குன்னா அந்த இடத்துல அப்படியே விட்டுடுங்க. ஸோ இது அப்படியே வச்சுட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் காலத்தில் இது நல்லா காஞ்சிடும், நீங்கள் நல்லா தூண்டிடலாம். ஓவர் நைட் காலைல எந்திரிச்சு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும்.
சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன வெச்சு பண்றோம் அப்படினா ஐஸ் கியூப் செகண்ட் ஸ்டெப் வந்து டீ ட்ரீ ஆயில் வெச்சு நம்ம பண்றோம் தேர்ட் ஸ்டெப் வந்து அலோவேரா ஜெல் பிளஸ் மின்ட் லீஃப் சப்போஸ் உங்ககிட்ட டீ ட்ரீ ஆயில் இல்ல நான் கடையிலயும் வாங்க முடியாது அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படினா அமேசான்ல அவேலபிளா இருக்கு அப்படி இல்லாதவங்க இதுக்கு இன்ஸ்டட் என்ன பண்ணலாம் செகண்ட் ஸ்டெப்புக்கு பதிலா அப்படினா ஒரு லைம் ஹாஃப் லைம் எடுத்துக்கோங்க அதுல ஸ்குவீஸ் பண்ணி 2 ஆர் 3 டிராப்ஸ் எடுத்துக்கோங்க அதுல 1 டேபிள்ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க இந்த மிக்சர் வந்து டீ ட்ரீ ஆயிலுக்கு பதிலா அப்ளை பண்ணலாம் செகண்ட் ஸ்டெப்ல தட் இஸ் லைம் அண்ட் ஹனி மிக்சர் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பிம்பிள் வந்து நிறைய ரீசன்காக வருது அந்த ரீசன்லாம் ஒதுக்கி வச்சிருங்க ஆனா வந்ததுக்கு அப்புறம் என்ன ரெமெடின்றத பத்தி தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் இது பண்ணி பாத்தீங்கன்னா உங்க பிம்பிள் 1 ஆர் 2 டேஸ்ல நல்லா சப்ரஸ் ஆயிடும் ஈவன் ஓவர் நைட்ல கூட நல்ல சேஞ்சஸ் இருக்கும் சின்ன பிம்பிளா இருந்தா சோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காம சொல்லுங்க ஹேவ் எ நைஸ் டே